இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஈஸியாக சவுச்சாவ் கூட்டு செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ரெண்டு சவுச்சாவ் எடுத்திருக்கேன் இதோட தோலை சீவனும் நான் பீலர் வச்சு பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா கத்தி வச்சும் பண்ணிக்கலாம் இதை ரெண்டாக வெட்டிட்டீங்கன்னா நடுவில் சீட்ஸ் இருக்கும் அந்த சீட்ஸை எடுத்துருங்க நான் உங்களுக்கு அந்த சீடை எடுத்தோன்னே எப்படி இருக்குன்னு காட்டியிருக்கேன் இந்த சவுச்சாவை இந்த மாதிரி வெட்டிக்கோங்க ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் மூணு பச்சை மிளகா இப்படி வெட்டி போட்டுங்க ஒரு கையளவுக்கு கடலை பருப்பு நல்லா வாஷ் பண்ணி போடுங்க நம்ம இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த சவுச்சோவையும் போட போகிறோம் இதோட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுங்க அப்படியே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுருங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க அவிக்கிறக்க தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க சவுச்சோவே ஒரு தண்ணி காயின்றனால இன்றைக்கி ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இதை ஒரு மூணு விசில் வரைக்கும் அவிச்சு விடுங்க இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடிச்சோடனே மூணு காஞ்ச மிளகாவை நல்லா உடச்சி போட்டுக்கோங்க ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோலை உரிச்சு நல்லா வெட்டி வைங்க இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க இதுக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறத விட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது தான் டேஸ்ட்டு இதையும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துடுங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க இதில் நம்ம அவுச்சு வச்சுருந்த அந்த சவுச்சவை அப்படியே அதையே தண்ணியோடய ஆட் பண்ணிடுங்க டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சிருக்கேன் இதையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம் இதில் மூடி போட்டுட்டு தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ தண்ணி நல்லா வத்திடுச்சு நம்ம சோ கூட்டி ரெடி ஆகிடுச்சி